ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். புதிய மாதம் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இன்றைய சிந்தனை 2 நாளாகமும் 26 அதிகாரம் 5 வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஒவ்வொருவரின் வாழ்விலும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் உண்டு. எதிர்பார்ப்புகள் காத்திருக்க செய்கிறது, ஏமாற்றங்கள் அனுபவங்களை கற்றுத்தருகிறது. கடந்த 7 மாதங்களிலும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் உங்கள் வாழ்வில் இருந்திருக்கலாம். இருப்பிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கண்ணின் கண்மணி போல நடத்தி இப்புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இன்னும் கர்த்தரை தேடுங்கள். ஒவ்வொரு நாட்களிலும் அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். உசியா அரசனான போது அவனுக்கு 16 வயது மட்டுமே. இத்தகைய இளைஞன் ஒரு அரசின் பொறுப்பை எவ்வாறு வகிக்க முடியும்? யூத மக்களுடைய பொருளாதாரம், போக்குவரத்து, வீட்டு வசதி மற்றும் பொது நலன் போன்றவைகளை கவனித்து ஞானமாய் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் பல உண்டு. ஆயினும் இளைஞனான உசியா அரசன் யூத நாட்டின் எல்லையை விரிவாக்கி எதிரிகளை வென்று எகிப்து வரை தனது புகழ் பரவும்படியாக சிறப்பாக ஆட்சி செய்தார். எப்படி ஒரு இளைஞனால் ஒரு நாட்டையே வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல முடிந்தது? திருமறை சொல்லுகிறது, அவன் தேவனுடைய இரக்கத்திலும் கிருபையிலும் சார்ந்து வாழ்ந்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். உசியா அரசன் தன்னுடைய இளம் வயதில் தனது மக்களை வழிநடத்த தன்னிடத்தில் ஆற்றல் இல்லை என்பதை அறிந்திருந்து தேவனை சார்ந்து அவரை தேடி வாழ்ந்த பொழுது அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்தார். ஆயினும் உசியா வெற்றியடைந்து பலப்பட்ட போது அவனுடைய மனதில் மனமேட்டிமை உண்டானது. உசியா ஒன்றுமறியாத இளைஞனாயிருந்தபோது அவன் தேவன் மீது முற்றிலும் சார்ந்திருந்தான். ஆனால் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். அவனில் காணப்பட்ட பெருமை அவனை தோல்விக்கு வழிநடத்தியது. தேவனுடைய மிக பெரிய பண்புகளில் ஒன்று, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறார். ஆனால் அதே வேளையில் பெருமைக்காரனுக்கு தேவன் எப்போதும் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். உசியா அரசன் தனது வாழ்வில் கர்த்தரை தேடின பொழுது அவனுடைய காரியங்களெல்லாம் வாய்த்தது. மனமேட்டிமை வந்தபொழுதோ வாழ்வில் தோல்வியை சந்தித்தான். இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கும் நீங்களும் மனத்தாழ்மையோடு தேவனை தேடினால் அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்கச் செய்து உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். நீங்கள் பெற்ற அனைத்தும் தேவனுடையது. பெருமை பாராட்ட உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவ கிருபை என்ற எண்ணத்திற்கு வந்தால் வாழ்வில் உயர்வது நிச்சயம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கப் போகிறார். அமுக்கே குலுக்கே சரிந்து விழும்படியான ஆசீர்வாத பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். எனவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்து தேவனை தேடுகிறவர்களாக வாழுங்கள். நீங்கள் தேவனை தேடும்போது படிக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தின் ஆசீர்வாத பலனை தருவார். அநேக ஆண்டுகளாய் நல்லதொரு வேலை இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து போயிருக்கும் உங்களுக்கு கர்த்தர் சிறப்பானதொரு வேலை வாய்ப்பினை வழங்குவார். எதிர்பார்த்திருக்கும் நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும், சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும், சரீர பலவீனங்கள் உங்களை விட்டு அகலும். உங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி தேவைகளை சந்திப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றை மட்டும் செய்யுங்கள், தேவனை தேடுங்கள். இம்மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களை நிறைவு செய்து
எட்டாவது மாதத்தில் பிரவேசிக்க அருள் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்புதிய மாதத்திலும் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்ததைப் போல ஒவ்வொருவரும் உம்மை தேடுகின்ற போது இந்த மாதத்திற்குரிய நன்மைகளும் எதிர்பார்ப்புகளும் நடந்தேற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்களின் கையின் பிரயாசங்களை பெற்றுக்கொள்ள தவறினவர்கள் இந்த மாதத்திலே அவைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். எல்லாருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தியும் மனநிறைவு மகிழ்ச்சியை கொடும். ஏமாற்றங்கள் வராதபடி வாழ்க்கையிலே உயர்வான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சரீரபலன் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கண்டுகளிக்க கிருபை தாரும். குடும்பத்திலே அமைதி பெருகட்டும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும். நன்மையான காரியங்கள் நடந்தேறி ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சி பகர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிரவேசித்திருக்கிற இந்த புதிய மாதம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.